Hi, 2014 question paper. இப்போ நம்ம பார்க்கிறது டே 10 வீடியோ 451 டு 500. ஸோ இதோட நமக்கு வந்து 500 questions வந்து கம்ப்ளீட்டட் ஓல்டு கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்க 51st. உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். முதல் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் சீகன்பால்க் ஐயர். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் சுப்பிரமணிய தேசிகர். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் 1 or 2 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ உங்கள் மைண்டில் வந்து எப்போவுமே ரிவைஸ் பண்ணாத அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று விளக்கம் பார்க்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? குற்றியல் உகரம் சார்பெழுத்துக்களுள் ஒன்று. ஈற்றையல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். விளக்கம், ஒரு சொல்லில் ஈச்சில் உகர உயிர்மேன் எழுத்து வரின் குற்றியல் உகரம் எனப்படும். ஏ சரி, ஆர் தவறு, மேலும் ஏக்கு ஆர் சரியான விளக்கம் அன்று. ஸோ ஆர் தவறுன்னும் போதே அது வந்து சரியான விளக்கமாக இருக்காது, கரெக்டாக. ஸோ குற்றியல் உகரம் வந்து நம்ம உகர ஈச்சில் இருந்தால் சொல்ல மாட்டோம். வள்ளினத்தில் கூசு டு தூபுரு அது வந்தால் நம்ம குற்றியல் உகரம் எண்டில் எண்டு வந்தால் சொல்லுவோம். ஸோ அதில் தெரிஞ்சு ஆர் வந்து தவறாக இருக்குது. அடுத்து என்ன கூற்று காரணம் கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். கூற்று, உயிரிழப்படை வகைகளுள் ஒன்று இன்னிசை அலப்படை, 3 மாத்திரையாக ஒலிக்கும். செயலில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அலப்படை. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான், ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, மேலும் சரியான விளக்கமாகும். அடுத்து நமக்கு கூற்று காரணம், கருப்பொருள்களுள் ஒன்று பறையாகும். குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள்களுள் ஒன்றாக தொண்டகப் பறையையும், முல்லை நிலத்தின் கருப்பொருள்களுள் ஒன்றாக மணமுழா பறையையும் குறிப்பிடுகிறது அகப்பொருள். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல கூற்று ஏ சரி, விளக்கம் ஆர் தவறு. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த பறையில் வந்து குறிஞ்சிப்பறை அண்டு இது முல்லைப்பறை வருமானு தெரியல. ஸோ இங்கே வந்து இது ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகப்பொருள் இலக்கணத்தில் நம்ம கொடுத்துருப்பாங்க 10th standardல. அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 157 ஆசிரியர் சிறுகதை கொடுத்துருக்காங்க. மூவா அவர்கள் வந்து குரட்டை ஒளி, ஸ்ரீமதி எஸ் லட்சுமி, மனம் நுகர்த்தும் பணம், நுகர்ந்ததற்கு பணம், நீலவன், நன்றி பரிசு, லட்சுமி மெல்ல மெல்ல மர, 4321. அடுத்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே. இச்செயலடிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பொருந்தும் இலக்கணம் யாது? இங்கே கொடுத்துருக்கதே பொருந்தும் இலக்கணம் நீர்முகில், 2 வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ கொடுத்துருக்க மற்ற 3 நமக்கு வந்து ராங்காக இருக்குது. பின்வரும் இலக்கணங்கள் தவறானது எது? ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா செந்நீர். செந்நீர்ன்றது செம்மை கூட்டல் நீர்னு வரணும், கரெக்டாக. அப்போ இது வந்து வினைத்தொகை கொடுத்துருக்கோம், நமக்கு பண்பு தொகை வரும். ஸோ செந்நீர் தான் இங்கே தவறாக இருக்குது. இறைஞ்சினார் யார்? கூவா முன்னம் இளையன் குறுகி நீ ஆவன் யார் என அன்பின் இறைஞ்சினான். இறைஞ்சினார் யார்னு கேட்டிருக்காங்க குகன். சொல்லி கேட்ட பொருள், அம்பி படகு, அல் இருள் துடி, பறை தலைமுடி குஞ்சு. இங்கே 4321. நெக்ஸ்ட்டு நூலையும் நூல் ஆசிரியரையும் பொறுத்துக, விந்தன் பாலும் பாவையும், சுசமுத்திரம் சோற்றுப்பட்டாளம், இந்திரா பார்த்த சாரதி, குருதி புனல், மூவா பெற்ற மனம், 4312. அடுத்து உரிப்பொருளும் திணை கொடுத்துருக்காங்க. ஓகே சாரி, சரியானவற்றை தேர்வு செய்க. ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம் கொடுத்துருக்காங்க. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் முல்லை, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல், இருத்தலும் இருத்தல் நிமித்தம் பாலை. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 1 and 3 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, மருதமும் நெய்தலும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 and 4 ரெண்டுமே நமக்கு வந்து மாறி மாறி இருக்குது, ஓகேவா? முல்லைக்கு தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வரும். அடுத்து சரியான தேர்வு தெய்வம் திணை. இதுலேயே வந்து எது கரெக்டுன்னு பிக் பண்ண சொல்லியிருக்காங்க, முருகன் குறிஞ்சி அது கரெக்டாக இருக்குது, இந்திரன் மருதம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா நெய்தல்ன்றது வருண பகவான் வருவார், வருணன் வரும் அது தவறாக இருக்குது. பாலை கொற்றவை வரும், ஸோ அதுவும் தவறாக இருக்கும். 1 and 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இலக்கண குறிப்பு சொல்ல எழுதுக, இன்னிசை அலப்படை தாங்குரும். ஸோ நீங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஊ வந்துச்சுன்னா இன்னிசை வரும், இதே உங்களுக்கு வந்து ஆ அது வரும்போது நமக்கு செயலிசையில் வரும், ஈன்னு முடிஞ்சதுன்னா சொல்லிசை அலப்படையில் வரும், ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நீங்கள்
வேர்ட் பார்க்கும்போதே கொஞ்சம் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து 67 குயில் பாட்டு பாரதிதாசன், இது வந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. சூரியகாந்தி, நா காமராசன், ஞானரதம், பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா கரெக்டு. குயில் பாட்டு நமக்கு வந்து பாரதியார் தான் வரும், இங்கே வந்து பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க, இது தவறாக இருக்குது. பின்வருமற்றில் எது பொருந்தாதது கேட்டிருக்காங்க, குண்டலகேசி. ஸோ மற்ற மூணுமே நமக்கு வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் வரும், குண்டலகேசி ஐம்பேரும் காப்பியங்களில் வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? ஈற்றையலடி முச்சீராக, ஏனையடி நாச்சீராக அமையும்பா வகை நேரிசை ஆசிரியப்பா. ஸோ நமக்கு வந்து இப்போ க்வெஸ்சன் பேப்பர் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்க, இது மாதிரி இலக்கணத்தில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பொருளறிந்து பொறுத்துக, கலாபம் தோகை, விவேகன் ஞானி, வாவி பொய்கை, அஞ்சுகன் கிளி அப்படின்னு நமக்கு ரிவர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு திங்களோடும் செழும்பருதி, தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன். திங்களோடும் செழும்பருதி, தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள், பாரதிதாசன். நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது, இது என்ன வாக்கியம்னா செய்தி வாக்கியம், ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் அரை அரை, ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க அந்த ரா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த அறை வந்து கட்டப்பட்ட பகுதி, நெக்ஸ்ட் இருக்க அறை ஒன்றில் பாதி, அதாவது ஒரு ரூம் சொல்லுவாங்க அது அந்த கட்டப்பட்ட பகுதின்னு சொல்லியிருக்காங்க. அறைன்ற ஹாஃப், அதை வந்து ஒன்றில் பாதி. பொருந்தாத இணை பெருஞ்சித்திரனா தமிழ் சோலை, இது வந்து நமக்கு பொருந்தாமல் இருக்குது. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைகள், தேவநேய பாவான தமிழர் திருமணம், திருவிக்கா சைவ திறவு, இது மூணுமே வந்து கரெக்டாக இருக்குது. அகரவரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக, பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன் பா பி பூ பே போ. நூலையும் நூலாசிரியும் பொறுத்துக, தேவநாயகம் பிள்ளை, நீதி நூல், சூரிய நாராயண சாஸ்திரி, மானவிஜயம், வேப்பா சுப்பிரமணியம் முதலியார், அகலிகை வெண்பா, ராகவையங்கரர் பாரிக்கதை. ஸோ இல்லாமல் 4 1 2 3. நெக்ஸ்ட் ஒன், நா பார்த்தசாரதி எழுதிய நூலை சுட்டுக, சமுதாய வீதி. பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து எழுதுக, வெம்மை. ஸோ செம்மை பசுமை கருமைன்றது நமக்கு எல்லாமே வந்து ஒரு கலரை தான் குறியுது, வெம்மை வந்து இதில் பொருந்தாதது, வெண்மை தான் வரும், வெம்மை வராது. அடுத்து அகர வரிசை தேர்ந்துட்டே எழுதுக, மண் மீன் முடி மெல்ல மையல் மா மீ மூ மே மை. உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக, உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். ஸோ உதவுன்ற ஹெல்ப் அந்த வேர்டோட மீனிங் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து டி மட்டும்தான். ஓகே ஓகே, இந்த க்வெஸ்சன் பேப்பரில் வந்து 80 தான் இருக்குது, சாரி. ஸோ இது வந்து டே 10 நமக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருந்திருக்கு, 451 to 480. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.